10 கோடி ரூபாயை அபே செய்ய அமலா பால் திருமணத்தை மறைத்ததாக திருமண சான்றிதழுடன் பவனீந்தர் சிங் நீதி கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 2வது திருமணமானதை மறைத்து நடிகை அமலா பால் போட்ட நாடகம் தற்போது அம்பலமாகியுள்ளது. பவனீந்தர் சிங் என்பவர் விளம்பரத்திற்காக எடுத்த போட்டோக்களை ரிலீஸ் செய்து தன்னை அவமானப்படுத்தி விட்டார் என முதலில் புகார் சொன்ன நடிகை அமலா பால், சமீபத்தில் தன்னை கொலை செய்து விடுவதாக நண்பர்களை வைத்து மிரட்டுவதாகவும் இவரது குடும்பத்தினர் நடிகை அமலா பாலை கொலை மிரட்டல் விடுத்து பணம் மற்றும் சொத்துக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பவனீந்தர் சிங் தன்னை தொந்தரவு கொடுப்பதாக கூறி விழுப்புரம் குற்றவியல் பிரிவில் புகார் அளித்திருந்தார். இதன்படி மாவட்ட குற்றவியல் பிரிவில் 16 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து பவனீந்தர் சிங்கை போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர். இந்நிலையில் தனது 10 கோடி ரூபாயை அபகரிக்க அமலா போட்ட திட்டம்தான் இது என கூறி இந்த கதையில் திடீர் திருப்பங்களை தற்போது ஏற்படுத்தியுள்ளார் பவனீந்தர் சிங். அமலா பால் நண்பர்களாக இருந்த பலரையும் ஒன்று திரட்டி ஒரு கூட்டு முயற்சியிலான திரைப்படத்தை எடுக்கலாம் என்றும் அதற்கு தனது பெயரில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்க பண முதலீடு செய்யுமாறும் பலரை அழைத்ததாக கூறியுள்ளார். அதில் ஒரு முதலீட்டாளராகத்தான் இணைந்ததாக கூறுகிறார் பவனீந்தர். தங்களது நட்பு காலப்போக்கில் காதலாக மாற அமலா பால் தன்னை திருமணமும் செய்து கொண்டதாகவும் அதற்காக தன்னிடம் ஒரு பல்கான தொகையை வாங்கியதாக கூறும் பவனீந்தர், அதனை வைத்து கடாவர் என்ற திரைப்படத்தை வெற்றிகரமாக எடுத்து முடித்த அமலா பால் அதனை விற்க முடியாமல் திணறியதாகவும் கூறியுள்ளார். சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த தம்பியே கொன்னவன். நீ இவனை கொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வெளியிருந்து யார் ஹெல்ப் பண்றது? அந்த கொலைக்கான டார்கெட் அந்த ரிசீவர் தான். ஒரு கட்டத்தில் படத்தை அடிமாட்டு விலைக்கு ஓடிடி தளத்தில் ரிலீஸ் செய்ய வேண்டிய சூழலுக்கு ஆளானார். படம் எடுத்தது, செலவு செய்தது, விற்றது என முழு வியாபாரம் முடிந்ததும் கையில் 10 கோடி ரூபாய் இருந்திருக்கிறது. இந்த பணத்தை வைத்துக் கொண்டு மேலும் பணம் போட்டு இன்னொரு படம் எடுக்கலாம் என அமலா பால் சொன்ன ஐடியாவை மற்றவர்கள் விரும்பாததாலும் இவரது வெற்றி மீது நம்பிக்கை இல்லாததாலும் முதலில் லாபத்தில் பங்கு கொடுத்துவிட்டு அதன் பிறகு அடுத்த முதலீட்டை பேசலாம் என மற்றவர்கள் சொல்ல அதற்கு அமலா பாலோ நோ சொல்லிவிட்டார் என்று பவனீந்தர் கூறியுள்ளார். இதற்கு பின்னர்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமலா பாலின் உண்மையான முகம் தெரிய வந்ததாகவும் அந்த பணத்தை வாங்கி தன்னை நம்பி முதலீடு செய்தவர்களுக்கு கொடுக்க தான் முயற்சி எடுத்ததால் தனக்கும் அமலா பாலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக குமுறுகிறார் பவனீந்தர். பணமோகத்தால் அமலா பால் கணவர் என்றும் பாராமல் தன் மீது அபாண்டமாக புகார் அளித்ததாக கூறும் பவனீந்தர், மீதமிருந்த 10 கோடி ரூபாயை அபகரிக்க அமலா பால் போட்ட திட்டம்தான் இது என போலீசாரின் விசாரணையில் புதுவிதமான ஷாக் கொடுத்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து அமலா பாலின் கணவர் தான் தான் என்பதை முதலில் நிரூபிக்க திருமண சர்டிபிகேட் முதல் போட்டோக்களிலிருந்து அமலா பால் அனுப்பிய மெசேஜ் வரை நீதிமன்றத்தில் பவனீந்தர் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆதாரங்களையும் விசாரித்த நீதிபதி பவனீந்தர் சிங்கிற்கு அளிக்கப்பட்ட காவலை ரத்து செய்து ஜாமீன் வழங்கியதுடன் அவருக்கு எந்தவிதமான நிபந்தனையும் விதிக்காமல் விருப்பப்பட்டால் லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு வெளிநாடு கூட செல்லலாம் என உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.